ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னூஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் அக்டோபர் 30, 2022. இன்று ஞாயிறு. ஓ, இன்று விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமை நாளே ஒரே குஷி தாங்க எல்லாருக்குமே. அது வேறு, நேற்றே வந்து டிவி நியூஸில் வந்து சொன்னாங்க சென்னையில் வந்து இன்று கடும் மழை பெய்யும் அப்படின்ட்டு. அவங்க சொன்னோடனே எனக்கு தெரியும், பார்த்திங்கன்னா காலையில் வெயில் அடிக்குது. அதனால் எல்லோரும் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம், வெளியே சுற்றலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலருடன் வந்திருக்கின்ற வாரமலர் பரிசு குறுக்க எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் ஒன்று, இரண்டு பக்கமும் அடி வாங்கும் ஒரு இசைக்கருவி. ரெண்டு ரெண்டு பக்கமும் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இத்தையும் மத்தளம் ஒன்று மேலிருந்து கீழ். இதன் இசைக்கு பாம்பு மயங்கும். இசைக்கு பாம்புலாம் மயங்காது, அது காது கேட்காது. இது வந்து மகுடி ஆனால், இதை வந்து மகுடி வந்து அப்படியே அதுக்கு முன்னாடி ஆட்டும் போது அது பார்த்து பார்த்து அதுவும் படம் எடுத்து ஆடுற பாம்பு கூட அப்படியே தலையாட்டுமா. மகுடி. சரி, மூன்று கீழ் இருந்து மேல். புதுமுகத்தின் கச்சேரி அமர்க் டேஸ் இம் தான். இதுக்கு அவங்க விடைய நேராகவே கொடுத்துட்டே போயிருக்கலாம். அமர்கலம் தான் எல்லாருக்குமே தெரியும், அதே மாதிரி கொடுத்துட்டாங்க, அந்த கல மட்டும் விட்டுருக்காங்க. சரி, மூன்று இடமிருந்து வளம். ஒரு ராகம் டேஸ் கரப்பிரியா. இது வந்து கரகரப்பிரியா, தொண்டை சரியில்லை அப்படின்னா கரகர குரலில் போடுறது கரகரப்பிரியா அப்படின்னு நினைக்கிறேன். கரக. சரி, அப்படியே இங்கே வந்துடலாமா? 12 இல்லை 10 கீழ் இருந்து மேல். தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் டேஸ் வாசிக்கும் கலைஞராக நடித்திருந்தார். இந்த படத்தை எல்லாருமே பார்த்துருப்போம். இதில் வந்து நாதஸ்வரம் வாசிக்கும் கலைஞராக நடித்திருந்தார். வரம். சரி, ஐந்து இடமிருந்து வளம். ஐந்து வந்து சத்தம். ஆங்கிலத்தில் இஸ்ல முடியுது, என்ன சொல்லலாம், நாய்ஸ் சொல்லாமா? நாய்ஸ்னால் சத்தம். இன்றைக்கி என்ன வரிசையாக மத்தளம், மகுடி, அப்புறம் வந்து கரகரப்பிரியா, நாதஸ்வரம் எல்லாம் இன்றைக்கு வந்து. ஓஹோ, இசை வாரம் இது வந்து. அதான் இசையை பற்றி, இசைக்கருவிகள் பற்றியே கேட்டிருக்காங்க கேள்வினால். சரி, 8 கீழ் இருந்து மேல். 8. ஓகே, தென்னிந்திய இசை முறை டாஸ்க இசை. இது கர்நாடக இசை, தென்னிந்திய இசை முறை வந்து. கர்நாடக. 7 இடம் இருந்து வளம். 7 வந்து ஒரு நரம்பு இசைக்கருவி. நரம்பு இசைக்கருவி தாள ஆரம்பிக்குது. தாள ஆரம்பிக்கிற நம் தர நரம்பு இசைக்கருவி என்னது? தம்புரா. தம்புரா. 14 கீழ் இருந்த மேல். ஒரு வகை சிறு பறை ராள முடியுது. இது தம்புரானா, அந்த பறை ராள முடிகிற பறை வந்து கஞ்சிரா. இது வந்து உடும்போட தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை வச்சு செய்வாங்களாம் இந்த கஞ்சிரம் வந்து. இப்போ தடை பண்ணப்பட்ட, தடை செய்யப்பட்ட இசைக்கருவி. ஆனால் உடம்பு தோல்லாம் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு தடை பண்ணியிருக்கிறாங்களாம். 11 இடம் இருந்து வளம். டேஸ் புக்கு ரயிலே பிரபலமான பாடல். இது சிக்கு புக்கு ரயிலே. பிரபுதேவா வந்து அப்படியே அம்பு விட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடுவார் இதில், சிக்கு. சரி, 14 இடம் இருந்து வளம். கால ஆரம்பிக்குது, என்னென்னு பார்க்கலாம். 14 சுலபம் எதிர் சொல் டேஸ். இம் கடினம். கடின. இம் வந்து கேள்வியிலே இருக்கு. சரி, 18 கீழ் இருந்து மேல். 18 வயலின் என்றால் நினைவுக்கு வருபவர் டேஸ் வைத்தியநாதன். குன்னக்குடி வைத்தியநாதன். கூட்டி. 18 வளம் இருந்த இடம். பாடகனாக வேண்டும் என்றால் நல்ல டேஸ் வளம் வேண்டும், குரல் வளம் வேண்டும். சரி, 2 வளம் இருந்த இடம் பார்க்கலாம். 2 வந்து ரவிசங்கர் இந்த இசைக்கருவியை வாசிப்பதில் புகழ் பெற்றவர். ரவிசங்கர்னாலே சித்தார். சரி, 4 இடம் இருந்த வளம். டேஸ் மட்டுமல்ல வெளியூரிலும் அவன் கச்சேரிக்கு மவுசு. இது வந்து உள்ளூர் மட்டுமல்ல வெளியூரிலும் அவன் கச்சேரிக்கு மவுசுன்னு சொல்லலாம். ஓயில் லூயர். சரி, அப்படியே இது பார்த்துடலாமா? காருக்கு நான் இருக்குதா என்ன, காக்கி நாடான்னு பார்த்துடலாம். 8 இடம் இருந்து வளம்.
கதாநாயகன் பெண்பால், கடைசி எழுத்து இல்லை. கடைசி எழுத்து இல்லையா? அப்போ வந்து கதாநாயகன் பெண்பால் என்னது? கதா நாயகி கி இல்லை. இதில் 9 மேலிருந்து கீழ், முன்பு கிங்காங்குடன் சேர்த்து சொல்லப்பட்ட ஒரு மல்யுத்த வீரர், திரைப்படங்களில் நடித்துள்ளவர். இவர் யார்? தாரா சிங். கிங்காங் வந்து மிகப்பெரிய மல்யுத்த வீரர், அவரை வந்து யாருமே தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற நிலை இருக்கும்போது நம்ம இந்தியாவில் பஞ்சாபை சேர்ந்த தாரா சிங் தான் வந்து அவரை வந்து தோற்கடித்தார் மல்யுத்தத்தில். சரி, 13 வளம் இருந்த இடம், ஒரு இசைக்கருவி முன்பாதி தயிரை கடைந்தால் கிடைக்கும் பொருளை குடிக்கும். சி இருக்குது, தயிரை கடந்தால் வரும் பொருள் என்னது? ஒன்று வெண்ணெய், வேயின் நெய் சான்ஸே இல்லை. இன்னொன்று மோர், மோ இர் சி வருது, மோர் சீன்னு என்னது? மோர் சிங், ஒரு இசைக்கருவி. ஸோ தயிரை கடைந்தால் கிடைப்பது மோர், அதுடன் சேர்ந்த இசைக்கருவி, அதன் பெயருடன் வருவது, அதன் பெயரில் வருவது மோர் சிங். சரி, மோயம்னு இருக்குது, அது என்ன மோயம் பார்க்கலாம். 17 கீழ் இருந்து மேல், இசையமைப்பாளர்களின் அடிப்படை இசைக்கருவி. மோயம், இசையமைப்பாளர்களின் அடிப்படை இசைக்கருவி எனது? இதில் வந்து அவங்க வந்து அந்த இதெல்லாம் டியூன் கொண்டு வருவாங்க, ஹார்மோனியம். மோ நியம், இது வந்து ஹார்மோனியம், ஹார்மோனிய பெட்டி. சரி, 15 வளம் இருந்த இடம், நல்ல பாடகன் என்ற டேஸ் மற்றும் புகழ் பெற்றான். நல்ல பாடகன் என்ற பெயர் மற்றும் புகழ் பெற்றான். இங்கே பெயர் போட முடியாது, இரு இருக்குது, பெயர் மற்றும் புகழ் பெற்றான் போட்டுடலாம். சரி, அப்படியே இங்கே வந்துடலாம், ஒரு பெரிய வார்த்தை இருக்குது. 6 மேல் இருந்து கீழ், சரி, எங்கள் திருமணத்தில் தாலி கட்டும் போது, தாலி கட்டும் வைபவத்தின் போது டேஸ் கொட்டுவர். எதை கொட்டுவாங்க? அங்கே திருமணத்தில் புரோகிதர் சொல்வார், கெட்டி மேளம் கொட்டுங்கோ கொட்டுங்கோ அப்படின்வார். சரி, அதனால் இது கெட்டி மேளம். சரி, 16 வளம் இருந்த இடம், மண்ணால் ஆன பானை வடிவத்திலான இசைக்கருவி. மண்ணால் ஆன பானை வடிவத்திலான இசைக்கருவி எனது? கடம். இந்த என்ன பண்ணுவாருன்னா, கடம் வாசிக்கும் போது சமயத்தில் வந்து ரொம்ப குஷி ஆகிட்டாருன்னா கடம் வித்வான் வந்து அதை தூக்கிலாம் போட்டு காஷ் பிடிச்சி அடிப்பாங்க. அடி மேலே தூக்கி போடுவார், காஷ் பிடிப்பார், டங் 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 தட்டுவார், வயிற்றோட சேர்த்து வச்சுட்டு. சரி, 12 வளம் இருந்த இடம், 12 வளம் இருந்த இடம், ஒரு இசைக்கருவி முன்பாதி, சாரி இது வந்து 12 தானே, வளம் இருந்த இடம், ஓகே இங்கே இருக்குது. அவள் டேஸ் நாள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அவள் டேஸ் நாள் டி இருக்குது, பாடினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சரி, ஆடினால் பார்த்து கொண்டே இருக்கலாம், திட்டினால் காதை மூடிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளோதான். முடிஞ்சுது, எல்லா கட்டங்களையும் நிறைய பேச்சு நினைக்கிறேன், நான் வேகமாக கேள்வி பதிலை சொல்கிறேன், சரி பார்த்துக்கலாம். இரண்டு பக்கமும் அடி வாங்கும், இடமிருந்து வளம் ஒன்று, இரண்டு பக்கமும் அடி வாங்கும் ஒரு இசைக்கருவி. இது வந்து மத்தளம். அடுத்தது வந்து 3 ஒரு ராகம், டேஸ் ரப்பிரியா, கரகர பிரியா. இது 4 டேஸ் மட்டுமல்ல, வெளியூரிலும் அவங்க கச்சேரிக்கு மவுசு உள்ளூர். 5 சத்தம், ஆங்கிலத்தில் நாய்ஸ். ஒரு நரம்பு இசைக்கருவி, இது வந்து தம்புரா. இது வந்து 7வது கேள்வி. 8 கதாநாயகன் பெண்பால், கடைசி எழுத்து இல்லை. இது வந்து கதாநாயக கீ இல்லை. 11 டேஸ் புக்கு ரயிலே, பிரபலமான பாடல் சிக்கு புக்கு ரயிலே. 14 சுலபம் எதிர் சொல், டேஸ் இம் கடினம். வளம் இருந்த இடம், 2 ரவிசங்கர் இந்த இசைக்கருவியை வாசிப்பதில் புகழ் பெற்றவர், சித்தார். 12 அவள் டேஸ் நாள் பாடிக்கொண்டே இருக்கலாம், அவள் பாடினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். 13 ஒரு இசைக்கருவி முன்பாதி தயிரை கடைந்தால் கிடைக்கும் பொருளை குறிக்கும், மோர் சிங். 15 நல்ல பாடகன் என்ற டேஸ் மற்றும் புகழ் பெற்றான், பேர் மற்றும் புகழ் பெற்றான். 16 மண்ணால் ஆன பானை வடிவத்திலான இசைக்கருவி, இது வந்து கடம். 18 பாடகனாக வேண்டுமென்றால் நல்ல டேஸ் வளம் வேண்டும், குரல் வளம் வேண்டும். மேலிருந்து கீழ், இதன் 1 இதன் இசைக்கு பாம்பு மயங்கும், இது வந்து மகுடி. அடுத்தது 6 திருமணத்தில் தாலி கட்டும் வைபவத்தின் போது டேஸ் கொட்டுவர், கெட்டி மேளம் கொட்டுவர்.
ஒன்பது முன்பு கின்காங்குடன் சேர்த்து சொல்லப்பட்ட ஒரு மல்யுத்த வீரர், திரைப்படங்களில் நடித்துள்ளவர். இது வந்து தாரா சிங். கீழிருந்து மேல் மூன்று, புதுமுகத்தின் கச்சேரி அமர் டாசிம் தான், அமர் களம் தான். அடுத்தது எட்டு, தென்னிந்திய இசை முறை டாஸ்க இசை, இது வந்து கர்நாடக இசை. அடுத்தது வந்து பத்து, தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் டேஸ் வாசிக்கும் கலைஞராக நடித்திருந்தார், நாதஸ்வரம். பதினான்கு, ஒரு வகை சிறு பறை, இது வந்து கஞ்சிரா. பதினேழு, இசையமைப்பாளர்களின் அடிப்படை இசைக்கருவி, இது வந்து ஹார்மோனியம். பதினெட்டு, வயலின் என்றால் நினைவுக்கு வருபவர் டேஸ் வைத்தியநாதன், குன்னக்குடி வைத்தியநாதன். அவ்வளோதான் இன்னைக்கு எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், பபாய்.